குட்டி குட்டி ஸ்டோரி குட்டி குட்டி ஸ்டோரி ஸ்டோரி வித் சரண் தாத்தா பாட்டி கால் பண்ண போது ஏண்டா நீ அவங்க கிட்ட இன்னைக்கு பேசல ஏனா நான் பிஸியா ப்ளே பண்ணிட்டு இருந்தேமா அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாச்சும் அவங்க கிட்ட பேசிடலாமேடா ஆனா எனக்கு வந்து எதுக்காக அவங்க கிட்ட டெய்லி பேசணும் நான் ஒரு ஸ்டோரி மூலமா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணட்டா ஏ ஹலோ என்னோடய செல்ல குழந்தைங்களா இன்னைக்கு ஒரு அழகான ஸ்டோரி கேட்கலாமா நம்ம ஸ்டோரியோட டைட்டில் கிராண்ட் மாஸ் ரிடில்ஸ் ரிடில்னா விடுகதை ஒரு அழகான சிட்டியில் மூணு குட்டி பூனை குட்டி வாழ்ந்துட்டு வந்துச்சு கவி பவி அப்புறம் திவி குட்டி பெட்ல ஜம்ப் பண்ணுச்சு ஒரு குட்டி கீழே விழுந்து அடைபட்டுச்சு அம்மா கேட் தாத்தா கேட்க கால் பண்ணாங்க தாத்தா கேட் சொன்னாங்க கவலைப்படாத மூணு பூனை குட்டி பவுல்ல பால் குடிச்சது ஒரு குட்டி ஜம்ப் பண்ணி பால் கொட்டிடுச்சு அப்பா கேட் பாட்டி கேட்க கால் பண்ணாங்க பாட்டி கேட் சொன்னாங்க கவலைப்படாத ரொம்ப நாட்டியாவும் சேட்டை பண்ணிட்டே இருந்தனால மூணு பூனைக்குட்டி கவி பவி திவி மூணு பூனைக்குட்டியையும் அவங்களோட தாத்தா பாட்டியோட வீட்டில் போய் விட்டுட்டாங்க பை பை சொல்லிட்டு அம்மா அப்பா கிளம்பிட்டாங்க பாட்டி கேட் கேட்டாங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் ரிடல்ஸ் விடுகாதை கேட்கவா நான் கொஞ்சம் க்ளூஸ் கொடுப்பேன் நீங்கள் அது எந்த அனிமல்னு கரெக்டாக கெஸ் பண்ணணும் கெஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க குழந்தைங்களா நீங்கள் கூட கரெக்டாக கெஸ் பண்ணணும் நல்லா கவனிச்சு ஓகேயா ஓகே அப்படின்னு கவி பவி திவி அப்படின்னு சொன்னாங்க பாட்டி கேட் ஆரம்பிச்சாங்க ரிடில் கேட்டாங்க நான் ஒரு குதிரை மாதிரி இருப்பேன் ஹார்ஸ் மாதிரி நான் காட்டில் ஜங்கலில் வாழ்வேன் நான் யாரு அப்படின்னு கேட்டாங்க திவிய உடனே அப்படின்னு உடனே பாட்டி ஞாபகப்படுத்தினாங்க காட்டுலல நான் வாழும்னு சொன்னேன் அந்த அனிமல் அப்படின்னு சொன்னதும் அது ஒரு யூனிகானா அப்படின்னு பவி கேட்டா இல்லடா சரி நான் உனக்கு இன்னொரு க்ளூ கொடுக்குறேன் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அப்படின்னு பாட்டி சொன்னாங்க இதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் இது எந்த அனிமல் அப்படின்னு கேட்டதும் நீங்க கெஸ் பண்ணிட்டீங்களா குழந்தைங்களா அதே மாதிரி நம்ம நோட்டி கிட்டன் கவி கூட கெஸ் பண்ணிட்டா சீப்ரா அப்படின்னு சொன்னதும் கிராண்ட் பாக்கெட் சொன்னாங்க ஆமா கரெக்டுடா சரி இந்த தடவை நான் ஒரு ரிடில் கேட்குறேன் நான் ரிப்பீட் பண்ணுவேன் ஆனால் நான் ஒரு மங்கி கிடையாது நான் ீன் கலரில் இருப்பேன் ஆனால் நான் ஒரு ஃப்ராகு கிடையாது நான் யாரு அப்படின்னு கேட்டாங்க உடனே திவி கேட்டான் அது ஒரு கிரேஸ் காப்பரா அப்படின்னு கேட்டான் இல்லை அப்படின்னு கிராண்ட் பாக்க சொன்னாங்க அது ஒரு மிரரா மிரர் நான் பண்ணுறதெல்லாம் ரிப்பீட் பண்ணுமே அப்படின்னு கவி சொன்னா நல்லா கெஸ் பண்ணுறடா ஆனால் அது மிரர் கிடையாது இது ஒரு கிரீன் கலர் பேர்ட் அதுக்கு ரெட் கலர் நோஸ் இருக்கும் அது என்னது அப்படின்னு கிராண்ட்பா கேட் தாத்தா கேட் கேட்டாங்க நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா குட்டீஸ் அது ஒரு அப்படின்னு ரொம்ப பாஃபி சொன்னா கரெக்ட் நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு பாட்டி கேட் சொல்லிட்டு மூணாவது ரிடில் சொன்னாங்க நான் பெருசாக இருப்பேன் நான் லீஃப் சாப்பிடுவேன் காட்டில் வாழுவேன் நான் யாரு அப்படின்னு கேட்டாங்க பாட்டி கேட் அது ஒரு அப்படின்னு பவி சொன்னா இல்லடா அப்படின்னு பாட்டி கேட் சொன்னாங்க உடனே இந்த அனிமல் நம்ம எலிஃபண்ட்டை விட பெருசாக இருக்கும் அப்படின்னு திவி கேட்டா ரொம்ப ஆச்சரியமா பாட்டி கேட் சொன்னாங்க பிக்குங்கிறத விட எலிஃபண்ட்டை விட டாலாக இருக்கும்னு சொல்லலாம் நம்ம அப்படின்னு பாட்டி கேட் சொன்னாங்க அப்போ ஹிப்போவா ஹிப்போ எலிஃபெண்ட்டை விட பிக்காக இருக்குமா டாலாக இருக்குமா அப்படின்னு கவி கேட்டா போ அப்பா நம்ம குட்டி பேபி எலிஃபெண்ட்டை விட பிக்காக தான் இருக்கும் அப்படின்னு கிராண்ட்மா கேட் சொன்னாங்க அப்புறம் தாத்தா கேட் வந்து நான் இன்னொரு க்ளூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெரிய நீளமான நெக் இருக்கும் கழுத்து இருக்கும் அப்புறம் என்னோட நாக்கு ரொம்ப நீளமாக இருக்கும் நல்ல ட்ரீயோட டாப்லேருந்து என்னால் வளைச்சி சாப்பிட முடியும் நான் யார் அப்படின்னு கேட்டாங்க குழந்தைங்களா நீங்க கெஸ் பண்ணிட்டீங்களா நம்ம டாலான லாங் நெக் இருக்கிற அனிமலை அப்படின்னு ரொம்ப குட்டி திவி சொன்னா வெல்டன் அப்படின்னு பாட்டி கேட் அப்ரிஷியேட் பண்ணாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அம்மா கேட்டும் அப்பா கேட்டும் வந்துட்டாங்க மூணு பூனைக்குட்டியும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பாய் அப்படின்னு கிசஸ்லாம் கொடுத்து மூணு பூனை அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா வீட்டுக்கு போயிட்டாங்க ஜாலியா ஸோ இந்த ஸ்டோரியில நம்ம என்ன கற்றுக்கிட்ட குழந்தைங்களா நம்ம பாட்டி தாத்தாக்கு நிறைய அறிவு இருக்குது அவங்களோட அனுபவத்திலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டது எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ரொம்ப ஈஸி பீசி தூசியே அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க எப்படி நம்ம நாட்டியான மூணு பூனைக்குட்டியை ஈஸியாக ஹேண்டில் பண்ண மாதிரி கேட்ஸ் நீங்கள் எல்லோரும் உங்களோட பாட்டி தாத்தா கிட்ட தினமும் கால் பண்ணி பேசி அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கிற அறிவை வச்சு நம்ம ஏற்ற நம்ம ஒரு ஹெவனாக சொர்க்கமாக மாற்றிடலாமே நம்ம சொல்லலாமா ஐ டாக் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் எவ்ரிடே என்னோட பாட்டி தாத்தா கிட்ட நான் தினமும் பேசுவேன் நம்ம சேர்ந்து சொல்லலாமா Yes, ஐ டாக் to மை grandparents every day. Where are you ஃபோன் போட போகிறேன் டெய்லி அவங்க கிட்ட ரீட்டைல்ஸ் கேட்க போகிறேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய நியூ ஸ்டோரிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள்